வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். கடந்த 5 ஆண்டுகளில் 13 கோடியே 50 லட்சம் மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர். உத்தராகண்டில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகளிடையே 6வது நாளாக தொடரும் போர். இஸ்ரேல் பிரதமருடன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் சந்தித்து ஆலோசனை. இஸ்ரேலில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க ஆபரேஷன் அஜய் திட்டம் தொடக்கம். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் மாநில விலங்கான நீலகிரி வரையாடு பாதுகாப்பு திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் 2வது நாளாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சுற்றுப்பயணம். தெப்பக்காடு யானைகள் முகாமை பார்வையிட்டார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியா வெற்றி பெற 312 ரன் இலக்கு நிர்ணயித்தது தென்னாப்பிரிக்கா. விரிவான செய்திகள். உத்தராகண்ட் மாநிலத்தில் 4200 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். சாலை போக்குவரத்து, மின்சாரம், நீர்ப்பாசனம், குடிநீர் திட்டம், வேளாண்மை, கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மக்களவை சட்டப்பேரவையில் 33% இடஒதுக்கீடு என்ற மிகப்பெரிய வரலாற்று முடிவை நாடு சமீபத்தில் எடுத்துள்ளது என்று தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் நாட்டில் 13 கோடியே 50 லட்சம் மக்கள் வறுமையிலிருந்து வெளியே வந்துள்ளதாகவும் இந்தியாவினால் வறுமையை ஒழிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்றும் அவர் கூறினார். विकास कार्यों का शिलान्यास और लोकार्पण हुआ है। एक ही कार्यक्रम में 4000 करोड़ रुपये मेरे उत्तराखंड के भाई बहन आप कल्पना कर सकते हैं। मैं आप सभी को इन परियोजनाओं के लिए बहुत बहुत बधाई देता हूं। मेरे परिवारजनों, मेरे लिए ना तो ये रास्ते नए हैं और न ही आप सभी साथी नए हैं। முன்னதாக அல்மோராவில் உள்ள ஜாகேஸ்வர் கோவிலுக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு மேற்கொண்டார். பின்னர் பழங்குடியின மக்கள் அளித்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பிரதமர் அவர்களுடன் கலந்துரையாடினார். மூதாட்டி ஒருவரிடம் ஆசி பெற்ற பிரதமர் பெண்கள் மற்றும் குழந்தைகளையும் சந்தித்தார். இந்த பயணத்தின் போது ஜாகேஸ்வர் ஆதி கைலாஷ் இடையே பாரம்பரிய கைலாஷ் மானசரோவர் புனித பாதையையும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். ராணுவம், இந்திய திபெத் எல்லைப்படை வீரர்கள் மற்றும் எல்லை சாலைகள் அமைப்பின் வல்லுநர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற திறன் மேம்பாட்டு கல்வி பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் உரையாற்றினார். திறன் பட்டமளிப்பு விழா இன்றைய இந்தியாவின் முன்னுரிமைகளை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். வலுவான இளைஞர் சக்தியுடன் நாடு மேலும் வளர்ச்சி அடைகிறது என்றும் அதன் மூலம் நாட்டின் வளங்களுக்கு நீதி கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். இந்த நூற்றாண்டு இந்தியாவின் நூற்றாண்டாக இருக்கும் என்றும் முழு உலகமும் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொழில்துறை, ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு நிறுவனங்கள் தற்போதைய காலத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார்.
இந்தியாவில் திறன் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன என்றும் இந்தியாவில் வேலையின்மை விகிதம் 6 ஆண்டுகளில் மிக குறைந்த அளவில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த 4 ஆண்டுகளில் இந்தியா உலகின் முதல் 3 பொருளாதாரங்களில் ஒன்றாக மாறும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். जितनी सशक्त होती है उतना ही देश का विकास होता है, देश के संसाधनों के साथ न्याय होता है। आज भारत इसी सोच के साथ अपनी युवा शक्ति को एम्पावर कर रहा है, पूरे इकोसिस्टम में अभूतपूर्व सुधार कर रहा है। இந்த பட்டமளிப்பு விழாவில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாஜக நிறுவன உறுப்பினர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விஜயராஜே சிந்தியாவின் பிறந்த நாளில் பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவரது எக்ஸ் வலைதளத்தில், தனது வாழ்நாள் முழுவதையும் பொதுநலனுக்காகவும் நாட்டு சேவைக்காகவும் அர்ப்பணித்தவர் ராஜமாதா விஜயராஜே சிந்தியா என்று பதிவிட்டுள்ளார். ஏழைகள் மற்றும் நலிந்தோரை மேம்படுத்துவதற்கான அவரது முயற்சிகள் வலுவான இந்தியாவை உருவாக்க அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கின்றன என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வெளியிட்டுள்ள செய்தியில், பொது சேவைக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் தனது வாழ்வை அர்ப்பணித்தவர் விஜயராஜே சிந்தியா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். கட்சியை வலுப்படுத்துவதற்கான அவரது பங்களிப்பு எப்போதும் நினைவு கூறப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேக் அப்துல்லா பின் சயீத் அல் நஹ்யான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் தொலைபேசியில் உரையாடினார். பதட்டங்களை தணிப்பதையும் பொதுமக்களை பாதுகாப்பதையும் குறித்து இருவரும் விவாதித்தனர். இஸ்ரேலின் தற்போதைய நிலையை சரி செய்வது குறித்தும் அதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இரு அமைச்சர்களும் கலந்துரையாடினர். அதிகரித்து வரும் வன்முறை, தீவிரவாதம் மற்றும் வெறுப்பை எதிர்கொள்வதுதான் இப்போதைய முன்னுரிமை என்று ஷேக் அப்துல்லா திட்டவட்டமாக வலியுறுத்தினார். பாதுகாப்பு, நிலைத்தன்மை, மக்களின் பாதுகாப்பை அச்சுறுத்தும் இத்தகைய நடவடிக்கைகளை அணுகுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் ஐக்கிய அரபு அமீரக அமைச்சர் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரிடம் தெரிவித்தார். இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக இந்தியா அழைத்து வருவதற்காக ஆபரேஷன் அஜய் திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இஸ்ரேலில் இருந்து திரும்ப விரும்பும் இந்திய குடிமக்களுக்கு வசதியாக ஆபரேஷன் அஜயை தொடங்குவதாக பதிவிட்டுள்ளார். சிறப்பு விமானங்கள் மற்றும் பிற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும், வெளிநாட்டில் உள்ள இந்திய மக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை முழுமையாக உறுதிப்படுத்துவதற்கான முயற்சி இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி நிலைமையை கண்காணிக்கவும் தகவல் மற்றும் உதவிகளை வழங்கவும் இஸ்ரேலில் இந்திய அரசு 24 மணி நேர உதவி மையம் தொடங்கியுள்ளது. டெல் அவிவில் உள்ள இந்திய தூதரகம் 24 மணி நேர அவசர கால உதவி எண்ணை அறிவித்துள்ளது. அங்குள்ள இந்தியர்கள் 972-352-2-67-48 மற்றும் 972-543-2-78-392 என்ற எண்ணிலும் CONS1.TelAviv@MEA.gov.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ரமல்லாவில் 970-592-16-418 என்ற எண்ணிலும் REP.RAMALLAH@MEA.gov.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் அணுகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவின் தலைநகர் புதுதில்லியில் 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு அறையை கட்டணமில்லா எண் 1800-11-8797 மற்றும் தொலைபேசி எண்கள் 911-1130-12-113, 911-1130-1414, 911-1130-17905 மற்றும் 911-968-29-1988 என்ற எண்கள் மூலமாகவும் situationroom@mea.gov.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் உதவி பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதனிடையே 230 இந்தியர்களை கொண்ட முதல் விமானம் டெல் அவிவ் நகரிலிருந்து புறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகளிடையே போர் உக்கிரமடைந்துள்ள சூழலில் பிணை கைதிகளை மீட்கும் நடவடிக்கைக்காக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேல் சென்றடைந்தார். இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகள் இடையிலான போர் 6வது நாளாக நீடித்து வருகிறது. ஹமாஸ் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் 1200 மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 260 குழந்தைகள் உட்பட 1120 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே இஸ்ரேலில் நாட்டின் எல்லைப்பகுதிக்குள் ஊடுருவிய ஹமாஸ் தீவிரவாதிகள் பெண்கள் குழந்தைகள் உட்பட 100 மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்து இழுத்துச் சென்றுள்ளனர். மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வரும் வேளையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு விரைந்தார். அங்கு இஸ்ரேல் பிரதமர் நேட்டன்யாகுவை சந்தித்த அவர் இந்த போரில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு தரும் என்பதை நேரில் உறுதி செய்தார். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேல் மக்களுடன் துணை நிற்கிறது என்பதை அதிபர் சார்பாகவும் அமெரிக்க மக்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். இன்றும் நாளையும் மட்டுமின்றி ஒவ்வொரு நாளும் அமெரிக்கா இஸ்ரேலுடன் நிற்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். நாளை ஜோர்டான் செல்லும் ஆண்டனி பிளிங்கன் தலைநகர் அம்மானில் அந்நாட்டு உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறார். பாலஸ்தீனிய அதிபர் முகமது அபாஸ் மற்றும் உயர் அதிகாரிகளையும் சந்தித்து பேசும் ஆண்டனி பிளிங்கன் நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளார். குறிப்பாக ஹமாஸ் தீவிரவாதிகள் சிறைப்பிடித்துள்ள இஸ்ரேலியர்களை பத்திரமாக மீட்க இந்த பயணம் உதவும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தில்லி குவஹாத்தி வடகிழக்கு அதிவிரைவு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழப்பு உள்ளிட்ட தேசிய செய்திகளின் தொகுப்பை தற்போது காண்போம். தில்லி குவஹாத்தி வடகிழக்கு அதிவிரைவு ரயில் பீகார் மாநிலம் பக்சார் அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 4 பேர் பலியாகியுள்ளனர். தில்லியின் ஆனந்த் விஹார் ரயில் நிலையத்தில் அசாமின் காமாத்யா நோக்கிச் சென்ற இந்த ரயிலின் 21 பெட்டிகள் பீகாரின் பக்சார் அருகே உள்ள ரகுநாத்பூர் ரயில் நிலையம் அருகே தடம் புரண்டன. உடனடியாக விபத்து நடந்த இடத்திற்கு சென்ற மீட்புக் குழுவினர் இடுபாடுகளில் சிக்கியிருந்த பயணிகளை மீட்டனர். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நீடித்து வருகிறது. ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் அதிகாரிகள் செய்து வருவதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பீகார் ரயில் விபத்து சம்பவத்திற்கு கவலை தெரிவித்துள்ள அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் செய்தி அறிந்து தாம் மனமுடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ரயில் விபத்தில் படுகாயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். 9வது G20 நாடாளுமன்ற சபாநாயகர்கள் உச்சிமாநாட்டுக்கு முன்னதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஆஸ்திரேலிய சபாநாயகர் மில்டன் டிக்கை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து பேசினார். ஆஸ்திரேலிய சபாநாயகர் மில்டன் டிக் மக்களவை சபாநாயகர் பிர்லாவின் சேவை சார்ந்த பணியை பாராட்டினார். ஆஸ்திரேலியாவில் படிக்கும் 41 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்களின் நலன்கள் குறித்தும் அவர்கள் கலந்துரையாடினர். இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக உடன்படிக்கைகள் மேலும் வலுசேர்க்கும் என்று அவர்கள் தெரிவித்தனர். பீகாரின் முசாஃபர்பூரில் சாலை விபத்தில் பலியானவரின் உடலை போலீசார் கால்வாயில் வீசியது தொடர்பாக பீகார் அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அளித்துள்ளது. ஊடகங்களில் வெளியான தகவல்களை அடிப்படையாக கொண்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பான விரிவான அறிக்கையை 4 வாரங்களுக்குள் அனுப்புமாறு மாநில தலைமைச் செயலாளர் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநருக்கு உத்தரவிட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். காசாவில் உச்சகட்ட மோதல், தரைமட்டமாகும் கட்டடங்கள், குண்டுமழைக்கு நடுவே பரிதவிக்கும் மக்கள், மும்முனை தாக்குதல் நடத்தும் தீவிரவாதிகள், தரைவழி தாக்குதலுக்கு தயாராகும் இஸ்ரேல். 7:30 நமது பொதிகையில் காண தவறாது. மக்கள் மேடை. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற, என்ன போல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணு. ஏன் லாட்டரி விழுந்திருக்கா? லாட்டரினே வச்சுக்கோ, ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றேன், கேரண்டீட் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு கேரண்டீட் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஜி பூமா ஒன்னும் வரப்போறது இல்லை.
அப்படினா அப்பா ஷேர் மார்க்கெட் நிலையானது இல்ல ஹை ரிட்டர்ன்ஸ்க்கு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது அது சட்ட விரோதம் கூட அப்படியா சோச் கர் சமச் கர் இன்வெஸ்ட் கர் செய்திகள் தொடர்கின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட பதக்கங்களை பெற்று நாம் சாதனை புரிந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் 2வது நாளாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் ஐயன்கொள்ளி பகுதியில் உள்ள ஸ்ரீ சரஸ்வதி விவேகானந்தா பள்ளியின் 50வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கினார். பின்னர் பேசிய அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்றது முதல் இதுவரை ஏராளமான நலத்திட்டங்களை நமக்கு கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியா பல்வேறு சாதனைகளை செய்வதற்கு நமது பிரதமர் கடுமையாக உழைத்து வருவதாக அவர் கூறினார். அதனால் உலக நாடுகளின் கவனம் நமது நாட்டின் மீது திரும்பியுள்ளது என்றும் சந்திரயான் வெற்றி மிகப்பெரியது என்றும் அவர் கூறினார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் முதன்முறையாக நாம் 100க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்றுள்ளதாகவும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். முன்னதாக தெப்பக்காடு பகுதியில் வசித்து வரும் ஆஸ்கர் புகழ் யானை பயிற்சியாளர்களான பொம்மன் வெள்ளியை அவர்களது இல்லத்திற்கு சென்று இணையமைச்சர் எல் முருகன் சந்தித்தார். இருவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவித்த இணையமைச்சர் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து தெப்பக்காடு யானைகள் முகாமுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட இணையமைச்சர் எல் முருகன் யானைகளுக்கு அளிக்கப்படும் உணவு விவரங்களை கேட்டறிந்தார். யானைகளுக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் கரும்புகளை வழங்கினார். மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கை எதிர்கால கல்வித் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுபாஷ் சர்க்கார் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தனியார் கல்லூரியின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர் மாணவர்கள் சுயமாக கல்வி கற்பதற்கும் புதிய தேசிய கல்விக் கொள்கை வழிவகை செய்துள்ளது என்றார். இது மத்திய அரசின் சாதனை என்று அமைச்சர் சுபாஷ் சர்க்கார் கூறினார். மாணவர்கள் வெறும் பாடத்திட்டங்களை மட்டும் படித்து மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கும் முறையிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் மாணவர்கள் தாங்களாகவே சுயமாக சிந்தித்து புதிய தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் கல்வியை கற்க முடியும் என்றார். தனியார் கல்வி நிறுவனங்கள் குறைந்த செலவில் மருத்துவம் கல்வி உள்ளிட்ட உயர்கல்விகளை மாணவர்களுக்கு வழங்குவதன் மூலம் வெளிநாடுகளுக்கு செல்லாமல் இந்திய மாணவர்கள் உள்ளூரிலேயே உயர்தரமான மருத்துவ கல்விகளை பெறும் சூழல் உருவாகும் என்று மத்திய இணையமைச்சர் சுபாஷ் சர்க்கார் கூறினார். மாநில விலங்கான நீலகிரி வரையாடு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழக வனத்துறையின் சார்பில் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் நீலகிரி வரையாடு உருவ கல்வெட்டினை திறந்து வைத்தார். பின்னர் பள்ளி மாணவர்களுக்கு வரையாடு பற்றிய புத்தகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஜல்ஜீவன் மிஷன் என்பது 2024 ஆண்டிற்குள் இந்தியாவில் கிராமங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தனிப்பட்ட வீட்டுக்குழாய் இணைப்புகள் மூலம் பாதுகாப்பான மற்றும் போதுமான குடிநீர் வழங்க மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 116,783 வீடுகளுக்கு குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட முத்துவேடு ஊராட்சியில் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன.
இதன் மூலம் சுத்தமான பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். எங்க கிராமத்துல வந்து குடிநீர் வந்து பற்றாக்குறையா இருந்தது. தேவையான அளவு தான், தேவைக்கு ஏற்பதான் இருந்தது. இப்போ வந்து ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக ஒரு வீடு தவறாம குளம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல சுத்தமான குடிநீரும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் நாங்கள் வாழறோம். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் வந்து இவ்வளோ நல்ல குடிநீர் வசதி போதுமா பத்தாவது குறை அளவுக்கு இருந்தோம். இப்போ வந்து வீட்டுக்கு ஒரு குழம் ஆயிடுச்சு. இப்போ ஜேஜம் குழம் மூலியமாக நாங்கள் சுத்தமான ஆரோக்கியமான தண்ணி குடிக்கிறோம். ஃபேமிலியெல்லாம் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கிறோம். அதனால மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்போ தண்ணி பற்றாக்குறை இருந்தது ஃபர்ஸ்ட்ல இருக்கும்போது. இப்போ இந்த ஜேஜேஎம் குழா கொஞ்சம் போட்டுறாங்க. போட்டதுலேருந்து சுத்தமான குடிநீரும் இருக்குது, தண்ணியும் பற்றாக்குறை இல்லாமல் எங்களுக்கு வருது. நம்ம மத்திய அரசுக்கு நன்றி, மாநில அரசுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து பொதிகை செய்திக்காக பி.ஆர். சிவகுமார். தொடர்வது விரைவு செய்திகள். நாட்டின் சமூக பொருளாதார முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவினை கொண்டாடும் வகையில் அமைக்கப்பட்ட குழுக்களுக்கான ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமை தாங்கினார். இதில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா, நீர்வளத்துறை கூடுதல் செயலாளர் மலர்விழி, குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஊக்கத்தொகை வழங்கினார். சென்னை ரிப்பன் கட்டிட வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வித் தொகையையும், 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பு மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு 84,44,000 ரூபாய் ஊக்கத்தொகையையும் அமைச்சர் வழங்கினார். பின்னர் பேசிய அமைச்சர், சென்னை பள்ளிகளில் மாணவர்கள் எளிதில் கல்வி பயிலும் வகையில் அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழில் பெயர் பலகைகள் வைக்காத நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழில் பெயர் பலகை வைக்காதவர்கள் மீது விரைவில் அபராதம் நடவடிக்கை தொடங்கப்படும் என்றார். கொடிகாத்த திருப்பூர் குமரனுக்கு அரங்கம் அமைப்பதற்கு 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும், அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்றும், விரைவில் அரசாணை வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். உதவி வனப்பாதுகாவலர் பணியிடங்களுக்கான குரூப் 1A முதன்மை தேர்வு நாளை தொடங்குகிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதல்நிலை தேர்வுக்கான முடிவுகள் வெளியான நிலையில் இதற்கான முதன்மை தேர்வு நாளை தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் குறித்த மத்திய ரிசர்வ் காவல் பிரிவின் பெண் காவலர்கள் விழிப்புணர்வு மோட்டார் சைக்கிள் பேரணியை மாவட்ட ஆட்சியர் சரயு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 75 பெண் காவலர்கள் இருசக்கர வாகன பேரணி கடந்த 3ஆம் தேதி துவங்கி 15 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்கள் வழியாக வரும் 31ஆம் தேதி குஜராத் மாநிலத்தில் முடிவடைகிறது. இந்த விழிப்புணர்வு மோட்டார் பேரணி இன்று கிருஷ்ணகிரிக்கு வருகை தந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் வீராங்கனைகளுக்கு மலர்கொத்து கொடுத்து வரவேற்றார். கர்நாடக மாநில அரசை கண்டித்து திருச்சியில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்துக்கு தர வேண்டிய காவிரி நீரை திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து டெல்டா மாவட்டங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் திருச்சி நம்பர் 1 டோல்கேட் அருகில் உள்ள உத்தமர் கோவில் ரயில் நிலையம் அருகே தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் 3 பெண்கள் உட்பட விவசாயிகளை அனைவரையும் கைது செய்தனர். சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் இந்தி இருவார விழாவின் நிறைவு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்தி மொழி சார்ந்த பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற தொலைக்காட்சி நிலைய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கான ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டன. வானொலி மற்றும் தொலைக்காட்சி தென்மண்டல தலைமை இயக்குநர் என் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி உரையாற்றினார். நிகழ்ச்சியில் துணை தலைமை இயக்குநர் ஆர். கிருஷ்ணதாஸ், செய்திப்பிரிவு தலைவர் குருபாபு பலராமன், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் என் ரகு, இந்தி பிரிவு உதவி இயக்குநர் சுப்புலட்சுமி கணேசன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் நிலையத்தின் சார்பாக தர்ஷிகா புத்தகம் வெளியிடப்பட்டது. நிலையத்தின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
தேசிய திறன் பயிற்சி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா சென்னை கிண்டியில் உள்ள சிடிஐ வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் நான் முதல்வன் திட்டத்தின் தலைமைச் செயல் அதிகாரி எம் ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்ட அனைத்து அஞ்சலகங்களிலும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தேசிய அஞ்சல் வார விழாவினை முன்னிட்டு சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது. அதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் இந்திய அஞ்சல் துறையின் வளர்ச்சிக்கு ஏற்ப தேசிய அஞ்சல் வார விழா வடிவமைக்கப்பட்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்பு முகாம்கள் அனைத்து அஞ்சலகங்களிலும் நடைபெற்று வருகிறது. உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு அலுவலக தொடர்பு மற்றும் தனியார் தொலைத்தொடர்பு பயன்பாட்டிற்கும் வைப்புத்தொகை சேமிப்பு காப்பீடு முதலான அனைத்து சேவைகளையும் சாமானியர்கள் முதல் அனைவரும் பெறும் வகையில் செயல்பட்டு வருகிறது இந்திய அஞ்சல் துறை. உலக அஞ்சல் தினம், சேமிப்பு தினம் மற்றும் ஆயுள் காப்பீட்டு தினமாக நிதி வலுவூட்டல் தினம், அஞ்சல் தலை சேகரிப்பு தினம், அஞ்சல் தினம் மற்றும் சாமானியர் நல்வாழ்வு தினம் என வாரம் முழுவதும் இந்திய அஞ்சலகத்தின் பயன்பாடுகளை பொதுமக்கள் அறியும் வகையில் சிறப்பு முகாம்கள் திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் நடைபெற்று வருகிறது என திருப்பத்தூர் கோட்ட அஞ்சலக கண்காணிப்பாளர் மாதேஸ்வரன் தெரிவித்தார். தேசிய அஞ்சல் வார விழாவை முன்னிட்டு மக்கள் அனைவருக்கும் அஞ்சல் சேவைகளை சென்று சேரும் என்ற எண்ணத்தில் ஆங்காங்கே சிறப்பு முகாம்கள் நடத்தி வருகிறோம். ஆதார் கேம்ப்பு, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, பள்ளி மாணவர்களிடையே நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அஞ்சல் தலை சேகரிப்பு செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களுக்கு கணக்கு துவங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதற்காக சிறப்பு வினாடி வினா போட்டியும் நடத்தி வரோம். நம்மளது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய முக்கியமான கஷ்டப்பட்டவர்களை வரவழைத்து அவங்களை கௌரவித்து அவர்களை குறைகளையும் தீர்த்து வைக்கிறோம். ரொம்பவும் முன்னோடி திட்டமாக இருக்கக்கூடிய மகளிர் மேம்பாட்டு சேமிப்பு திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம், கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம் ஆகிய திட்டங்களுக்கு கிராமப்புற மக்கள் மற்றும் நகர்ப்புற மக்களிடையே இந்த திட்டங்கள் அனைவருக்கும் சென்று சேர்வதற்காக முக்கிய முயற்சிகள் எடுத்து வருகிறோம். தேசிய அஞ்சல் வார விழாவினை முன்னிட்டு நடைபெற்று வரும் சிறப்பு முகாம்களின் மூலம் அஞ்சல் துறையில் வழங்கப்படும் அனைத்து சேவைகளை பற்றியும் அறிய முடிந்தது என பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்த அஞ்சல் வாரம் வந்து இப்போ திருப்பத்தூர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் நடத்தினாங்க. அது வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. போஸ்ட் ஆஃபீஸில் முன்ன பார்சல்லு, ரிஜிஸ்டரு, எஸ்பி அக்கௌண்ட்டு, ஆர்டி அக்கௌண்ட் இந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அக்கௌண்ட்டு, செல்வ மகள் அக்கௌண்ட்டு, பிபிஎஃப், ஆர்பிஎல்ஐ, பிஎல்ஐ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஆதார் கரெக்ஷனும் இங்கே பண்ணுறாங்க. எல்லாம் பொதுமக்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக இருக்குது. இந்த போஸ்டல் வீக்கு, போஸ்டல் வார விழா இந்த வாரம் ஃபுல்லாக கொண்டாடியிருக்காங்க. அதில் எல்லோரும் அட்டன் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்கீம்ஸை பற்றி எல்லாம் நிறைய தெரிஞ்சுன்னு நிறைய அவேர்னஸ் இருக்குது. பேங்கை கம்பேர் பண்ணுறப்ப போஸ்ட் ஆஃபீஸில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம்ன்றதுனால பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பொதிகை செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற 312 ரன் இலக்கை தென்னாப்பிரிக்கா நிர்ணயித்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து முதலில் களம் இறங்கிய தென்னாப்பிரிக்கா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 311 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக டி காக் 109 ரன்களை எடுத்தார். 312 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆஸ்திரேலியா அணி தற்போது விளையாடி வருகிறது. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் நிர்வாகக்குழு கூட்டம் மும்பையில் கூடியுள்ளது. ஒலிம்பிக் சங்கத் தலைவர் தாமஸ் பர்ட்ஸ் தலைமையில் கூடிய இந்த கூட்டத்தில் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் இறுதியானவை என்பதால் ஒலிம்பிக் வரலாற்றில் மும்பை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. நாளையும் நாளை மறுநாளும் இந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெறும். ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. 1983 ஆண்டு புதுதில்லியில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. தற்போது 40 ஆண்டுகளுக்கு பிறகு மும்பையில் இந்த கூட்டத்தை நடத்தும் வாய்ப்பு இந்தியாவிற்கு கிடைத்துள்ளது. மும்பையில் உள்ள ஜியோ உலக மாநாட்டு மையத்தில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் தாமஸ் பார்ட்ஸ் தலைமையில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் நிர்வாகக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரவிருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தப்போகும் நகரங்கள், விளையாட்டுகள் மற்றும் கூட்டமைப்புகளை சேர்ப்பது அல்லது விலக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் தாமஸ் பார்ட்ஸ், இந்தியா வளர்ந்து கொண்டிருப்பதாகவும் இதனை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய அணியின் செயல்பாடுகளை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில்
கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.